தமிழகத்தில் காலூன்ற முடியாத பாஜகவால் ரஜினிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி அவரின் தோளில் ஏறி வர முயற்சிப்பதாக ஒசூரில் மகேந்திரன் பேட்டியளித்தார் தமிழக பாஜகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் திருவள்ளுவருக்கு காவி உடை கழுத்தில் ருத்ராட்சம் மற்றும் நெற்றில் திருநீரு பூசி இருப்பதை போன்று வெளியிடப்பட்டிருந்தது இது பலரிடமும் எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் ஒசூரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்று பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மகேந்திரன் உலகில் மிக சிறந்த புலவர் சிறந்த நூல் என்றால் அது திருவள்ளுவர் திருக்குறளே திருவள்ளுவர் அசிங்கப்படுத்தியிருப்பது தமிழர்களை வேதனை கவலையடைய செய்துள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் ஏழரை கோடி தமிழர்கள் ஒன்றுபட்டும் பட்டும் நிற்க வேண்டும் என்றார் ரஜினியின் வாழ்நாள் சாதனை விருது குறித்த கேள்விக்கு ஒரு நடிகராக ரஜினிக்கு வழங்கிய விருதால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆட்சேபனை இல்லை ரஜினிக்கு அரசியலுக்கு வருவதாக கூறுகிறார் பாஜக தமிழர்களுக்கு எதிரான கருத்தை முன்வைத்தால் அவற்றை கூட பேசுவதில்லை சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கப்பட வேண்டும் என்றாலும் இந்த நேரத்தில் ரஜினிக்கு வழங்கப்பட்ட விருது அரசியலுக்காக உள்நோக்கமே என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் தமிழகத்தில் காலடி வைக்க முடியாத பாஜக ரஜினிக்கு விருது வழங்குவதன் மூலம் அவரின் தோளில் ஏறி வர முயற்சிக்கிறது இதனை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என பேசினார் இந்த பேட்டியின் போது முன்னாள் தலி சட்டப்பேரவை உறுப்பினர் டி ராமச்சந்திரன் தமிழகம் முழுவதும் இன்று ஒரு மாபெரும் கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருப்பது திருவள்ளுவர் சிலையை அவமானப்படுத்திய அந்த செயல் உலகத்தில் இன்று மிகச்சிறந்த ஒரு புலவர் ஒரு நூல் உண்டென்றால் அது திருக்குறள்தான் தான் உலகத்தில் அதை பற்றி பாராட்டாதவர்களே கிடையாது அப்படிப்பட்ட திருவள்ளுவரை இன்றைய அரசாங்கத்தால் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஏழு கோடி தமிழ் மக்களுடைய உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு வேதனையை வருத்தத்தை அது அளித்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சியைச் சார்ந்தவர்கள் ட்விட்டரில் திருவள்ளுவருக்கு காவி உடுத்தி அதை பிரச்சாரம் பண்ணுறாங்க இதெல்லாம் மிக அவமானகரமானது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டிப்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழரை கோடி மக்களும் இந்த அநியாயமான செயலை எதிர்த்து களமிறங்கி ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன் எந்த ரஜினி முதல்ல தன்னுடைய அரசியல் என்னங்கிறத அவர் சொல்லணும் அவர் யார் அவருடைய அரசியல் என்ன அவர் ஒரு திரைப்பட நடிகர் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதை பற்றி நமக்கு இல்லை அவருக்கு அரசியலுக்கு வர்றேங்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்துக்கள் ஏதாவது வந்து மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு விரோதமான கருத்துக்கள் வந்து அதை மறுக்கிறதில்ல இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான அரசியல் பல ஆண்டுகளாக ரஜினிகாந்திடம் இருக்கிறது அந்த ரஜினிகாந்துக்கு வாழ்நாள் சாதனை விருது கொடுத்துருக்குறாங்க கலைஞருக்கு விருது கொடுப்பதை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆட்சேபனை கிடையாது சிறந்த கலைஞர்களுக்கு விருது கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த நேரத்தில் நீ ஏன் கொடுத்துருக்க அப்படின்னாக்கா அரசியல் காரணம் என்று நாங்கள் சந்தேகப்படுகின்றோம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியால் காலடி எடுத்து வைக்க முடியவில்லை அங்கே ஓடி பார்க்குறாங்க இங்கே ஓடி பார்க்குறாங்க ஏதாவது செய்யலான்னு பார்க்குறாங்க முடியல அதனால் சாதனையாளர் விருது ரஜினிக்கு கொடுத்து அவர் தோளில் ஏறி உக்காந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரலான்னு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது இந்த முயற்சியை தமிழக மக்கள் முற்றும் முழுவதுமாக நிராகரிப்பார்கள்